நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் துரித கொரோனா பரிசோதனை மையங்களை ஏற்படுத்த திட்டமிட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரதமர் நேற்று காணொலி காட்சி மூலம் 3 துரித கொரோனா பரிசோதனை மையங்களை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன், பிரதமர் தொடங்கி வைத்துள்ள இந்த துரித பரிசோதனை மையங்கள் மூலம் 400-10,000 மேற்பட்ட கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கடந்த 6 மாதத்திற்கு முன்பு புனேயில் ஒரே ஒரு பரிசோதனை மையத்துடன் தொடங்கப்பட்ட கொரோனா பரிசோதனைகள் தற்போது நாடு முழுவதும் 1,300 பரிசோதனை மையங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் 97% மையங்கள் மக்கள் எளிதாக அணுகும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் துரித பரிசோதனை மையங்களை ஏற்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இப்பரிசோதனை முடிவுகளை துரிதமாக பெறுவதற்கும் சிகிச்சை தொழில்நுட்பங்கள் தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்கும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் 24 மையங்களை அமைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியில் வேகமாக பரவி வந்த கொரோனா தொற்று தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும், கொரோனா பரிசோதனைகளை 3 மடங்கு அதிகரிக்கப்பட்டு நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அப்போது குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.